எல்லாருக்கும் வணக்கம் என்னேம் அமிர்தவர்ஷினி மணி நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கேன் அசோகா சிஷிவிஹார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மன்னார்குடி நான் வந்து செவன் இயர்ஸாக வந்து கற்றுக்கிட்ருக்கேன் என்னோடய குரு வந்து முதல் குரு வந்து ஆதிச்சபுரம் ஏ பி ராமதாஸ் அவர்கள் அவங்கள்ட்ட நான் ஆரம்ப பாடம் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அட் ப்ரெசென்ட் கலைமாமணி கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம் அவங்கள்ட்ட வந்து இப்போ நான் கற்றுக்கிட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரித்தம் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து மியூசிஷியன்ஸ் அப்பா வந்து நாதஸ்வர வித்வான் அம்மா வந்து வயலினிஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரோக்ராம் போகும்போது அவங்க கூட நான் போய் பார்ப்பேன் அப்போது வந்து நான் வந்து கேட்பேன் இந்த மாதிரி வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து லேடிஸ் வாசிக்கிறாங்க ஏன் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கலை அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ரிச்சுவல் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அது வந்து லேடிஸ் வாசிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அதனால தான் வந்து நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தேன் நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து ஆதிச்சபுரம் ஏபி ராமதாஸ் அவங்கள்ட்ட வந்து கிளாஸ் போனேன் அவங்க வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க வந்து அந்த வயசுல நான் இருக்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே வந்து பெரிய விஷயம் நான் வந்து என்னோட ஆறு வயசுலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து நான் நான் அவங்கள்ட்ட கிளாஸ் போகும்போது நான் நல்லா கற்றுக்கிட்டு இருப்பேன் திடீர்னு வந்து அவங்க நான் திடீர்னு வந்து நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைம்லயே அவங்க விட்டுட்டு விளாட போமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் ட்ரீட் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கோர்வை அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க அது வந்து சொல்லி கொடுத்துட்டு நான் அதை அப்படியே ஒரு ப்ரோக்ராமில் வாசிச்சிட்டேன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய கோர்வை அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது மற்றவங்க அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோர்வை தான் சார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் எனக்கு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகும் அதே மாதிரி வந்து இப்போ அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நான் கலைமாமணி கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம் தாத்தாட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் அதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் வந்து திட்டு வாங்குவாங்க பட் வந்து என்ன மட்டும் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து ஒன்று ஒரு சின்ன ஒரு பொம்பளை புள்ள வந்து தமிழ் வாசிக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்னை ஒரு மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ப ஃபஸ்ட்டு சார் மாதிரியே தான் இவங்களும் வந்து என்னை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஒரு டூ டே வீ ஒரு மந்தில் வந்து ஒரு டென் டேஸ் வந்து லீவ் போட்டிருவேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் தான் இப்போது வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து போயிட்டுருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து சிக்காகோ உலக தமிழ் மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்புறம் வந்து நான் எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அவார்ட்னால் வந்து கலை இளமணி அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப ஒரு மறக்க மறக்க முடியாத ஒரு அவார்டு அப்புறம் வந்து சவுத் ஜோனில் வந்து இளந்தளிர் அவார்டு வாங்கினேன் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் அவார்டு வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து வாங்கினேன் போபாலில் வந்து நடந்தது நான் வந்து சின்ன வயசுல வந்து வீட்டில் வந்து சும்மா வந்து வாசிச்சிட்டு இருந்தப்போ ஹரித்வார மங்கத்திலேருந்து வந்து எஸ்என்எஸ் தாத்தா அவங்க வந்து வந்தாங்க வீட்டுக்கு வந்தப்போ வந்து நான் வாசித்ததை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த ஊர்லேயே ஹரித்வார மங்கத்திலே வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து அங்கே தான் வந்து என்னோடய அரங்கேற்றம் நடந்தது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே தான் நடந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன் மந்த் அப்புறம் வந்து மன்னார்குடியில் வந்து கருட சேர்வை அப்போ வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாது அதுதான் வந்து என்னோடய செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா வந்து அந்த எல்லா வந்து எல்லா மியூசிக் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துகிற எல்லா மியூசிக் ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு லா கலை விழா கலை பண்பாட்டுத்துறை நடத்துகிற கலை விழாவில் வந்து எவ்ரி இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து திருச்சி காலேஜில் வந்து எஸ்ஆர்சி காலேஜ் வந்து நடத்துகிற ப்ரோக்ராம் வந்து எவ்ரி இயர் அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எவ்ரி மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பா வந்து கூட உட்காந்து தாளம் போட்டு அந்த மாதிரி டெ டெய்லியுமே பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் வந்து நான் ஒரு சில டைம் வாசிக்காமல் விட்டால் கூட அவங்க வந்து நீ வாசி வாசி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து அப்பா அம்மா வந்து இப்போ எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காம்படிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு காம்படிஷன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அதை கூட விட்டுட்டு எனக்காக வந்து வந்துடும் இப்போ கூட அந்த மாதிரி தான் இப்போயும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்சர்ட் இருந்தது அதை விட்டுட்டு தான் வந்து இங்கே வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அந்த டெய்லியும் கொண்டு போய் வந்து கிளாஸில் விடுறது நான் வந்து சில டைம் வந்து போகமாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் அது கூட விடாமல் வந்து டெய்லியும் வந்து கிளாஸில் அழைச்சிட்டு போய் விட்டுறது இந்த மாதிரி வந்து நான் எங்கே ஒரு ப்ரோக்ராமோ காம்படிஷன்ஸோ போனாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஒரு கான்சர்ட் இருந்துச்சுன்னா கூட அதை விட்டுட்டு எனக்காக வருவாங்க அப்புறம் வந்து எனக்கு வந்து என் தவில் வந்து டியூன் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூட வந்து ஒருத்தவங்க இருக்கணும் அந்த தவில் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான இன்ஸ்ட்ருமெண்ட் வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அதை தூக்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து தாத்தா வந்து எப்பவுமே கூட இருப்பாங்க என்னோடய பேர் முனைவர் கோ ஜெயந்தி என்னோடய கணவர் பெயர் எட அன்னவாசல் ஏபி மணிசங்கர் அப்படின்னு சொல்லி நாதஸ்வர வித்வான் நான் வந்து கலை பண்பாட்டுத்துறை மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவாரூர் அங்கே வயலின் டீச்சராக இருக்கேன் கடந்த பத்து ஆண்டுகளாக கலைப்பண்பாட்டுத்துறை திருச்சியிலையும் இப்போ திருவாரூர்லேயும் வயலின் ஆசிரியராக மேலே பார்த்துட்ருக்கேன் எங்களோட கரியர் பார்த்திங்கன்னா மங்கள லயநாதம் அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்குழுவை ஃபார்ம் பண்ணி ஒரு ெண்ட்டி சார் நேரமோட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து ஒரு புதுமையான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய கணவர் வந்து நாதஸ்வர வித்வான் நான் வயலின் ஆசிரியை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாதஸ்வரம் அண்ட் வயலின் இந்த காம்பினேஷனில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த இந்த காம்பினேஷனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சரிபாதி பாசிட்டிவான விஷயங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவான விஷயங்கள் பேசினாங்க வெளியில் பட் அதை பற்றி நாங்கள் பெருசாக மைண்ட் பண்ணல நாதஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் சார்ந்த ஒரு மரபிசை கருவி பெரும்பாலும் கோவில்களில் உற்சவங்களில் அப்படி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி ஒரு திருமண நிகழ்வுகளில் அப்படி நம்மளோட சடங்கு சம்பிரதாயங்களோட இணைந்து வந்த ஒரு மரபிசைக்கருவி அதே மாதிரி வயலின் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு மேடை இசை கச்சேரிக்கான இசைக்கருவி இன்னும் சொல்லணும்னா மேல்நாட்டு இசைக்கருவின்னு கூட சொல்லணும் அப்போது இந்த ரெண்டு இசைக்கருவிகளையும் ஒரே ஸ்டேஜில் நம்ம கம்பைன் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு மக்களை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வாசிக்கும் போது அதில் நிறைய பிரச்சனைகள் நாதஸ்வரம்ங்கிறது ஒரு ராஜவாத்தியம்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப அதீதமான சத்தம் சப்தம் கூட ஜாஸ்தி வயலின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரொம்ப மெல்லிய ஒரு வால்யூம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஈக்குவலான ஒரு சவுண்டு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது ஆரம்பத்தில் ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் புதுசு புதுசாக ஆரம்பி க கண்டுபிடிச்சி அதுக்கான தேடல்கள் நிறைய இந்த வால்யூமோடு இதை பேலன்ஸ் பண்ணால் தான் நம்மளால் ப்ரோக்ராமில் ஒரு நீட்டான இதை கொடுக்க முடியும் நல்ல சவுண்ட் வந்து நீட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப யோஜனை பண்ணி அப்படிலாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நேரப்பட்டு ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த மங்கள லயநாதம் அப்படிங்கிற அந்த இசைக்குழுவை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய வெளிநாடுகள் வெளியூர்களில் நிறைய கச்சேரிகள் வாசிச்சிட்ருக்கோம் இதில் வந்து எங்களோட கடந்த ஒரு பதினஞ்சு எங்கள் பாப்பாவோட அவங்களோட பிறப்புக்கு பிறகு அவங்களோட வருகைக்கு பிறகு அவங்கள வந்து ஒரு புதுசாக எதாவது பண்ண வைக்கணும் நாங்கள் பண்ணது ஒரு புதுமை அதாவது மரபு இசை கருவியையும் ஒரு இன்னொரு மேடை இசை கருவியையும் சேர்த்து நாங்கள் பண்ணது ஒரு புதுமைனா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எதாவது புதுமையான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இயல் இயற்கையாகவே அமிர்த்த வர்ஷனைக்கு தாள இசை கருவி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களோட சின்ன குழந்தையிலேருந்தே கச்சேரிக்கு வரும்போது அவங்க தமிழ் இசைக்கருவி மேலே ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு ரொம்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே பார்த்துட்டுருக்கறது அவங்க வாசிக்கிறவங்க கையே பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்போது அவ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் ஏமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யாருமே ரொம்ப பேர் இருக்கிறது இல்லை நம்ம கச்சேரிக்கு நிறைய பேர் வர்றாங்க பட் லேடிஸ் யாருமே ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இது வந்து நம்மளோட மரபு சார்ந்த இசைக்கருவி சடங்கு சம்பிரதாயங்கள் அதாவது தமிழ் அப்படின்னாலே கோவிலோடு சேர்ந்த ஒரு இசைக்கருவி அது பெண்களால் எல்லா காலங்கள்லையும் அதில் வாசிக்க முடியாது சில விஷயங்களுக்காக இந்த பெண்கள் வந்து இந்த இசைக்கருவியை வந்து கையில் எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரியற விதத்தில் சொன்னேன் அப்போது அவள் கேட்டால் கேட்டால் நான் ஏன் இந்த வாசிக்க வாசிக்கக்கூடாது என்னால் வாசிக்க முடியாதா நான் ட்ரை பண்ணுறேன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில் இது வந்து எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது ஏன்னா ஒரு பெண் குழந்தை வந்து எந்த துறையிலுமே சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே நம் டிப்பெண்ட்டாக தான் இருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது இந்த இசைக்கருவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அந்த இசைக்கருவியை அவங்களால தூக்க முடியுமா அதை காலில் வைக்க முடியுமா ரொம்ப ஒரு கனமான வாத்தியம்னு சொல்லணும் தமிழ் இசைக்கருவி அதை காலில் வைக்க முடியுமா அதே மாதிரி பெண்களோட அந்த கை வந்து ரொம்ப நுட்பமான ஒரு ஒரு ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஹார்டான கை வேணும் ரொம்ப அழுத்தம் வேணும் கையில் அதே மாதிரி அவங்களோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி யூஸ் பண்ணுற கையில் ரொம்ப பலம் வேணும் அப்போ தான் அதுலேருந்து அதோட ஒரிஜினல் நாதத்தை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை ஒரு பெண் குழந்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி அவளோட ஆர்வம் இருந்ததுனால சரி இது ஒரு சேலஞ்சிங்காக நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆரம்பத்தில் எங்களோடய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுட்டு இருந்த ஏ பி ராமதாஸ் அண்ணன் அவங்க தான் வந்து அவங்களே வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டு கையை பார்த்து பார்த்து தான் அவள் இன்ஸ்பயர் ஆனது ஆரம்பத்தில் அப்புறம் அவங்களே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விளையாட்டாக வீட்டுக்கு வரும்போது உட்காந்துருக்கும்போது சொல்லிக் கொடுத்து அந்த வா சொல்லலாம் சொல்ல சொல்லி ஆரம்ப படங்கள் கையில் சொல்ல சொல்லி வாயில் சொல்ல சொல்லி அப்படி தான் அவங்க ஆரம்பித்தாங்க அப்போது ஒரு நாலஞ்சு கிளாஸ் போனதுக்கு பிறகே அவங்க சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறாள் என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறத விட ஜாஸ்தி அவங்கள்ட்ட இந்த அவுட் புட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வகையான ஒரு தெம்பை எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் சரி இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டில் அவங்கள நாங்கள் இது பண்ணோம் அமிர்தவஷினி இந்த தமிழ் ஃபீல்டில் நாங்கள் முழுசாக அதில் பண்ணணுங்கிற முடிவெடுத்தோம் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஆரம்ப பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கலை மாமணி கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் ஆர்டிஸ்ட் ஏ கிரேட் அண்டு கலை மாமணி அவங்க பாப்புலர் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள்ட்ட கிளாஸ்க்கு அவங்க இப்போ அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிஸி ஷெட்யூல்டு ஒரு பிஸியான ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு ஆனால் அவங்க வந்து அவளை இன்ன வரைக்கும் கேர் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை தனிமா ரொம்ப சின்ன பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் வராது பொம்பளை பிள்ளை வாசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எந்த நெகட்டிவ் விஷயமே அவங்கள்ட்ட ரெண்டு குருநாதர்களுமே பேசினதில்லை இது பிள்ளைங்க தான் வாசிக்க முடியும் ஆம்பளை பிள்ளைங்க தான் வாசிக்க முடியும் குழந்தைங்க பெண் குழந்தைங்க வாசிக்க முடியாது இந்த சொல் வராது இந்த இது கஷ்டம்னு அவங்க சொன்னதே இல்லை என்ன வாசித்தாலும் நீ பண்ணலாம்மா வாசி ஒன்றால் வாசிக்க முடியும் அப்படி பூஸ்ட் பண்ணி பண்ணி தான் அவங்கள இந்தளவுக்கு கொண்டு வந்தாங்க அமிர்தோஷினி பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய போட்டிகளில் கலந்துக்கும் போது தான் அவங்களால மற்ற சைடில் மற்ற ஒரு மிருதங்கமாக இருக்கட்டும் கடம் கஞ்சிராவாக இருக்கட்டும் மற்ற இசைக்கருவிகள் எப்படி அந்த குழந்தைங்க வாசிக்கிறாங்க ஸோ அந்த சொற்களை நம்ம எப்படி தமிழில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான வேறு ஒரு கோணத்தில் அவங்களுக்கு அந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க தோணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதனால் நான் எந்த காம்படிஷன்ஸ் எங்கே நடந்தாலும் நான் அவங்களை கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண சொல்வேன் அது மாதிரி நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க போட்டியில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாடம் தான் நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு கொள்முதல் தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடத்தின ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அது ஸ்டேட் லெவலில் நடத்தினாங்க அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க ஸ்டேட் லெவலில் ஆன ஸ்டூடெண்ட்ஸை நேஷனல் லெவலுக்கு அனுப்பினாங்க நேஷனல் லெவல் காம்படிஷன் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நடத்தினாங்க அதில் தேர்ட் ப்ரைஸ் எடுத்தாங்க அந்த அதுக்கான அதுக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து ஹானர் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதை இதெல்லாம் சேர்த்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் நடந்த சிக்காகோவில் நடந்த உலக தமிழ் மாநாடு அந்த உலக தமிழ் மாநாடுல பாப்பாவோட இசை நிகழ்ச்சி நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப இன்வைட் பண்ணி ஒரு டோட்டல் பெர்ஃபார்மன்ஸே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அவங்களால் கொடுக்க முடிஞ்சது பெர்ஃபாமன்ஸ் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்காக அவங்க எடுத்திருக்க அந்த முயற்சிங்கிறது நான் என்னால் சொல்லவே முடியாது அவ்வளோ கஷ்டம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு அது கிளியரன்ஸ் கிடைக்காம போக நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோட அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க எல்லாத்தையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை யுஎஸ்க்கு கூப்பிட்டாங்க அவங்க எடுத்த அந்த முயற்சி வந்து எனக்கு அவன் மேலே உள்ள ஒரு ஒரு இதுன்னு சொல்ல முடியாது அந்த இசைக்கருவி மேலே உள்ள ஒரு பக்தின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு இசை இந்த இசைக்கருவியை பெண் குழந்தை வாசிக்குது அந்த அதை நம்ம வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் அதில் அங்கே போன பிறகு ரொம்ப நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நான் சாதாரணமாக ஒரு விளையாட்டாக தான் அது ஆரம்பித்தேன் அப்படி தான் இருந்தா ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு நிறைய தமிழ் அறிஞர்கள் நிறைய பெரியவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி அவங்களுக்கு நிறைய சொன்னாங்க இது சாதாரணமாக யாரும் வாசிக்கிறது இல்லை பெண்கள் வந்து ஒரு துறையை வந்து பெண்கள் கையில் எடுக்கும்போது தான் அது வந்து இன்னொரு வகையான பரிணாமத்துக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசினாங்க அவங்களோட வயசுக்கு அதை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுதான் என்னென்னு எனக்கு தெரியல பட் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இந்த ஃபீல்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்கள கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த ஃபீல்டில் பொறுத்த அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இன்றைக்குறைக்கும் எனக்கு இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பிள்ளை வாசிக்கிறா அப்படின்னு சொன்னால் அது ஒரு வினோதமாக பார்க்குறாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அதையும் மீறி தான் நாங்கள் இப்போது அவளுக்கு அந்த முயற்சி இருக்கோம் அதில் நிறைய அரசு சார்ந்த விழாக்கள் அரசு அதில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவளுக்கான தனி இடத்தை கொடுக்குறாங்க இது வந்து இனி இனி வரும் காலங்களில் பெண் குழந்தைகள் கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பாப்பா இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகே எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்க்கிள்லேயே ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க புதுசாக தவழ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவளோட அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் கலைப்பண்பாட்டுத் துறையும் சரி சவுத் ஜோனும் சரி மற்றபடி நம்மளோட அர அரசு சார்ந்த விழாக்கள் இசை பள்ளிகள் இசை கல்லூரிகள் மற்ற இசை கல்லூரி மற்ற தனியார் இசை கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவளை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கூப்பிடுறாங்க அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள வாசிக்க சொல்லி அதை அதை வச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் விஷயமா பண்ணுறாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்போ அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்களும் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வராது நம்மளோட மரபிசைக்கருவியை இன்னொரு பரிணாமத்துக்கும் இன்னொரு மீட்டெடுக்கும் முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு மேடை இசை கருவியாக அதை மாற்றணுங்கிறதுக்கான முயற்சி தான் இப்போது நாங்கள் பண்ணிட்டுருக்கிறது இது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் இதுக்கு மக்கள் டிவி மாதிரி நிறைய மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணணும் இனி வரும் காலங்களில் நிறைய பெண் குழந்தைகள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் வாசிப்பாங்க அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை நான் வந்து சிக்காகோ வந்து லாஸ்ட் இயர் வந்து போனேன் அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ் நிறைய தமிழறிஞரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது அங்கே வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அது எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க இங்கே வாசிக்கும் போது எவ்வளோ வரவேற்பு இருக்கோ அதே மாதிரியே வந்து அமெரிக்காவில் வாசிக்கும் போதும் அதே மாதிரி இருந்தது அமெரிக்காவில் வந்து நான் நிறைய வந்து ஒரு தமிழறிஞரை சந்திச்சேன் அவங்க எல்லாருமே வந்து நிறைய மோட்டிவேஷனான விஷயம் வந்து நிறைய சொன்னாங்க தமிழ் வந்து எப்படி வந்து தமிழ் பற்றி நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க அது வந்து எப்படி ஆர்ஜின் அது எல்லாமே வந்து அதை பற்றி சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து நான் அதை பற்றி வந்து ரியலைஸ் பண்ணி அதை பற்றி நான் அதுக்கப்புறமா அம்மாட்ட பேசி அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இன்னும் ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே வந்தது வந்து எனக்கு அங்கே வந்தப்போ வந்து தமிழ்நாட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கே வந்தும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அது ரொம்ப வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அது சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்காகவே வந்து ஒரு ஸ்டாண்டு செஞ்சு அதில் தான் வந்து தவளை வச்சிட்டு வச்சுட்டு வாசிப்பேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மடியில் வச்சுட்டு வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்து வாசித்ததே இல்லை ஏன்னா வந்து கால் வந்து வலிக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வாசித்ததே இல்லை அப்புறம் வந்து அந்த வயசில் வந்து எனக்கு ஏ சைஸ் வந்து கூடு கையில் போடுற கூடு வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து எனக்காக வந்து சுற்றி கொடுத்து அந்த மாதிரி பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக வாசிக்கும் போதே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டு புறப்பாடெலாம் வாசிப்பாங்க அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு என்னால் இப்போ ரியலைஸ் பண்ண முடியுது அப்புறம் வந்து எனக்கு வ என்னோடய ஆம்பிஷன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஐஏஎஸ் அண்ட் டாக்டர் வந்து ஆம்பிஷன் அப்புறம் வந்து மியூசிக்கில் வந்து ஒரு ஒரு நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்புறம் வந்து டா பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆம்பிஷன் எனக்கு இப்போ வந்து ஒரு மிருதங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய பேர் வந்து வாசிக்கிறதுக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வயலின் கிட்டார் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் லேடிஸ் வந்து வாசிக்கிறது வந்து கம்மி அது வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேர் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இந்த இசைக்கருவிக்கே பாத்தீங்கன்னா அசுரவாத்தியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அசுரவாத்தியம் அப்படின்னா அசுரத்தனமாக வாசிக்கணும் தான் இந்த இசைக்கருவியோட ஒரு முழு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அசுரவாத்தியம்னு சொல்லுவாங்க இந்த அசுர வாத்தியத்தை ஒரு பெண் குழந்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா சில கச்சேரிகள் சில நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர்லாம் வாசிக்கும் போது அந்த கூடு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு வரலனா இல்லையா அப்போ அந்த சு நல்லா அந்த கூடு அப்படியே இருக்கும் வெட்டி அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டு கூட சமயத்தில் வரும் அதே மாதிரி காய் உள்ளங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி காய்ச்சிருக்கும் இது பொதுவாக தமிழ் வாசிக்கிற எல்லாருக்குமே இயற்கையாக உள்ள விஷயங்கள் தான் எல்லா தமிழ் வாசிக்கிற கலைஞர்களுக்கும் இது இயற்கையாகவே வரக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் ஒரு பெண் குழந்தையாக அதை அவங்க சஃபர் பண்ணும்போது ஒரு ஒரு தாயாக ஒரு ஆச பேரண்ட்டாக அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம சொல்லி கொடுக்கணுமா இது இது தேவையா அப்படின்னு கூட சமயத்தில் தோணும் அவங்க அந்த சஃபரிங்ஸை பார்க்கும்போது ஆனால் அதையெல்லாம் மீறி அதுக்கான அங்கீகாரம் இருக்குது இல்லையா எங்கே போய் சொன்னாலும் பொம்பளைப்பில் தமிழ் வாசிக்கிறீங்களா தமிழ் வாசிக்கிறாளா தமிழ் வாசிக்கிறாளா அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பொம்பளைப்பில் தயில் வாசி தமிழ் வாசிக்கிறாளா உடனே நீ கண்டிப்பாக இந்த ஃபீல்டை விட்டுறாதீங்கம்மா எவ்வளோ படித்தாலும் என்ன பண்ணாலும் இந்த ஃபீல்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதை கேட்கும்போது ஸோ பரவாயில்ல எல்லா ஃபீல்டுலேயும் கஷ்டம் இருக்குது எந்த ஃபீல்டுலையும் கஷ்டம் இல்லாமல் இல்லை அப்போ இது ஒரு வகையான ஒரு சின்ன பெயின் தான் இல்லையா இதனால் வரக்கூடிய பலன்களையும் அதனால் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையும் பார்க்கும்போது இது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியாதில்ல ஒரு காம்படிஷன் ஒரு ஒரு போட்டிகள் முடிஞ்சு அவங்க பரிசு வாங்கும்போது அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது சராசரியாக மற்ற கலைகள் மாதிரி ஒரு சராசரியான பரிசு வாங்காமல் தமிழுக்கு அப்படின்னு பார்த்தா பெண் குழந்தைங்களை அவள் மட்டும்தான் வாங்குவாள் ஸ்பெஷல் அதோ எந்த பரிசுனாலும் தேர்ட் ப்ரைஸாக இருந்தாலும் கூட அது ஸ்பெஷல் ப்ரைஸாக தான் அவங்க வாங்குவாங்க அது வந்து எனக்கு அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அஸ் எ பேரண்ட்டாக நானும் சரி அவங்க அப்பாவும் சரி அதை சொல்லவே முடியாது அதை வந்து விவரிக்கவே முடியாது தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் சரி இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக மட்டும் வெளியில் வந்தால் கூட சரி வெளியில் வந்து கேட்குறவங்க நிறைய பேர் பொம்பளைப்பில் தவுள் வாசல் அந்த பொண்ணு யார் ஸோ நம்ம வாங்குகிற ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத விட தாண்டி அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறதுக்கு இல்லையா பெண் குழந்தை தமிழ் வாசிக்கிறான் அது அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனிவர் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட்டாகவும் நான் நினைக்கிறது என்னென்னா அந்த காலங்களில் வந்து இசை கற்றுக்கிறதுக்கும் சரி சொல்லி கொடுக்கறதுக்கும் சரி ரொம்ப ஒரு வழிமுறைகள் இருந்தது அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கற்றுக்கணும் ரொம்ப தூரம் போய் கற்றுக்கணும் அந்த குருநாதரோட வீட்டில் இருந்து அவருக்கு சிக்ஷைகள் பண்ணி கற்றுக்கணும் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது நான் சொல்கிறது தடைகள் இல்லை ஒரு ரொம்ப கடினமான பாதை இருந்தது ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட அரசும் சரி நமக்கு நிறைய இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி நம்ம சோசியல் மீடியா அப்படினால பல வகைகளில் நம்ம இசையை கற்றுக்கிறதுக்கான வழி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசை பள்ளிகளும் சரி அரசு இசை கல்லூரிகளும் சரி இசை பல்கலைக்கழகங்களும் சரி இசையை வந்து ஒரு முக்கியமான பாடமாக வந்து அங்கீகரித்து முக்கிய அதில் வந்து யூஜி பிஜி டிப்ளமோ பிஹெச்டி வரைக்கும் இன்னைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அப்போ வந்து குழந்தைகள் வந்து அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நல்லா பாடுறாங்க ஒரு செவன்த் எய்த்லேயே நல்லா பாடுறாங்க நல்லா வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதே லைனாக அவங்க வந்து மெயின் ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க நம்ம ஒரு ஸ்கூலில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் அவங்கள அந்த வழியில் அவங்கள அவங்க கைட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இன்றைக்கி சென்ட்ரல் ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் இசைக்காக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதனால் இப்போ தமிழ் இசைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இசைக்கு நாதசுர இசைக்கு வந்து கோவில்களில் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு குரு சிக்ஷை பாரம்பரியம் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிகிரி டிப்ளமோ கோர்சஸே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மரபு இசை கருவிகளையும் மரபு இசையையும் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பட்டயமாகவோ பட்டப்படிப்பாகவோ கண்டிப்பாக படிக்கணும் எதிர்வரும் காலங்களில் இப்படி ஒரு அரசு இன்ஸ்டிடியூஷன் வழியாக அவங்க படித்து வெளியில் ஒரு டிகிரி வாங்கி வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மரபு இசை கருவிகளும் சரி மரபு இசையும் சரி கண்டிப்பாக என்னைக்குமே அழிக்க முடியாது அழியவும் அழியாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து நன்றி